இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயோட்டோ டவுன் ஏசி வேன் விற்பனைக்காக இருக்குது. இந்த வேன் எத்தனை அமௌண்ட்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது, எத்தனை அமௌண்ட்டு பதிவு, இப்போ இந்த வேன் எத்தனையாவது ஓனரில் நிற்குது, இந்த வேனுக்கு என்ன விலை சொல்கிறாங்க, இந்த வேனை லீசிங்கில் எடுக்க முடியுமா, இந்த வேனை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும், அவரோட டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வேன் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையாண்டா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க, முழுமையாக விளக்கத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெள்ளை கலர் டவுன் ஏசி வேன் தான் விற்பனைக்காக இருக்குது. டொயோட்டா டவுன் ஏசி ஒயிட் கலர் வேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேன் தான் அவுனியா பிரதேசத்தில் விற்பனைக்காக நிற்கிது. இந்த வேன் சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த வேன் எத்தனை ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குன்ற முதல் விஷயத்தை பார்த்தோம்னா 1988 உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் இயரையும் பார்ப்போம். 88 உற்பத்தி, ரெஜிஸ்ட்ரேஷன் இயர் வந்து 1992 ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது. இந்த வேன் இப்போ எத்தனையாவது ஓனர் பதிவில் நிற்குதுன்ற விஷயத்தை அடுத்ததாக பார்ப்போம். 4வது ஓனர் பதிவில் தான் இப்போ இந்த வேன் நிற்குது. இந்த வேனுக்குரிய கிலோமீட்டரை பற்றி நாங்கள் 88 உற்பத்தி 92 பதிவு செய்யப்பட்டது அப்படி என்றபடியாக கிலோமீட்டரை பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. கன கிலோமீட்டர் ஓடி இருக்குமென்று உங்களுக்கே தெரியும். இது எந்த இடத்துல விற்பனைக்கு நிற்குது அப்படின்ற விஷயத்தை அடுத்ததாக பார்ப்போம். வவுனியா மாவட்டத்தில் தான் விற்பனைக்கு நிற்குது. வவுனியா மாவட்டத்தில் எந்த பிரதேசம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் வவுனியா மன்னர் ரோட்டில் 4ஆம் கட்டை அப்படி என்ற இடத்துல, வவுனியா மாவட்டத்தில் வவுனியா மன்னருக்கு போகிற ரோட்டில் 4ஆம் கட்டை அப்படி என்ற இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டவுன் ஏசி வேன் விற்பனைக்கு நிற்குது. இந்த வேனை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் டீசல் வேரியன்ட் வேன் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேன். 1 லிட்டர் டீசலில் எவ்வளவு கிலோமீட்டர் இப்போ வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 10க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் வேலை செய்யும். குறைஞ்சது 10 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு வேலை செய்யும். இந்த டயர், இந்த வாகனத்தின் 4 டயரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 80%க்கு மேற்பட்ட கண்டிஷனோட இந்த டயர் இருக்குது. நல்ல வளத்தோட 80%க்கு மேற்பட்ட கண்டிஷனோட இருக்குது டயர், 4 டயரும். அதே மாதிரி இன்ஜின் வளத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பெர்ஃபெக்டான இன்ஜின் வளத்தோட டவுன் ஏசி வேன் நிற்குது. இன்ஜின் வளத்தை பற்றியும் பார்த்துட்டோம். பொடி வளத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிங்கர் ஒன்றும் செய்யலை. பொடி வளம் ஒரிஜினல் பொடி வளத்தோடைய நல்ல நீட்டாக நிற்குது. இப்போ பாவித்து கொண்டிருக்கிற இந்த ஓனர்கிட்ட தனிப்பட்ட வீட்டு பாவனைக்காக, அதாவது ஹையர்கள் அதுகள் ஓடுறது கிடையாது, தனிப்பட்ட வீட்டு பாவனைக்காகத்தான் இந்த வேன் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இந்த டொயோட்டோ ஏசி வேன் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வேனுடைய ஏசியை பற்றி பார்த்தோம்னா ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. உள்ளுக்கு இருக்கிற சீட் வளங்களும் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல வளத்தோடு இருக்குது. இந்த வேனை நீங்கள் லீசிங்கில் எடுக்க முடியுமா, ரெடி காசுலேன்னு சொன்னால் லீசிங்கிலையும் எடுக்கலாம், ரெடி காசுலேயும் எடுத்துக்கொள்ளலாம். அது சம்மந்தப்பட்ட விவரத்தையும் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். லீசிங்கில் எடுக்கிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு லீசிங் ஏற்பாடுகளை நீங்கள்லாம் செய்ய வேணும். ரெடி காசை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெடி காசுலேயும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வேன் சம்மந்தப்பட்ட அடுத்த விஷயத்தில் ரெடி காசு எவ்வளவு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வேனுக்கு, டொயோட்டா டவுன் ஏசி வேனுக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி 2,52,50,000 ரூபா சொல்கிறாங்க. இது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். வவுனியா பிரதேசத்தில் நிற்கிற இந்த வேனை நீங்கள் நேரில் போய் பார்த்து விலையை கதைச்சு பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது இந்த டவுன் ஏசி வேனை வாங்க விரும்பினா கண்டெக்ட் நம்பரை தாரன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க, இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட தொடர்பு கொண்டீங்கண்டா இந்த வேன் சம்மந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வவுனியா பிரதேசத்தில் இந்த வேனை போய் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால், இந்த டவுன் ஏசி வேனை வாங்க விரும்பினா யாராவது தேவைண்டா இந்த நம்பரை பயன்படுத்தி தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ. இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் பார்த்துட்டோம். அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உள்ளே போனீங்கன்னா நிறைய வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது. மோட்டர் சைக்கிள், ஆட்டோ, கார், ஹயர்ஸ் வேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாகனங்கள் விற்பனைக்கு நிற்குது. லேமாஸ்டர், டிராக்டர் உட்பட, லோரிகள் உட்பட நிறைய வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது. யாழ் மாவட்டத்துக்கும் யாழ் மாவட்டத்துக்கு வெளியிலையும் இருக்கிற நிறைய வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது. நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு வாங்கக்கூடிய வாகனங்களும் இருக்குது. யாராவது தேவை அப்படின்னு சொன்னால், ஒரு வாகனம் தேடுறீங்கள் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட வாகனங்களையும் நீங்கள் விற்க வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் இதே மாதிரி விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ளலாம். உங்களோட வாகனத்தை ஏதாவது விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் தெரிகிற கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வாகனம் எதுவானாலும், அது மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம்,
கார் ஹயர்ஸ் வேன் லேமாஸ்டர் டெக்டர்ன்னு சொல்லி எந்த வாகனமாக இருந்தாலும் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்தி நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். இந்த யூடியூப் சேனல் சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன். இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தையும் தந்துட்டேன். இந்த வீடியோவை நான் இத்தோன்றவு செய்கிறேன். மீண்டும் இது போல நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.